வணக்கம். தமிழ் உலகிற்கு ஆண்டவர் இயேசு தந்த அருங்கொடை என்று சொன்னால் அவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். வேதநாயகம் பிள்ளை அவர்கள் ஆங்கிலேய ஆட்சியில் நீதிபதியாக பணியாற்றிய முதல் இந்தியர் ஆவார். தமிழகத்தில் முதன் முதலில் பெண்களுக்காக பள்ளியை தொடங்கியவரும் இவரே. புதினம் என்ற இலக்கிய வகையை தமிழுக்கு தந்தவரும் வேதநாயகர் அவர்களே. வேதநாயகம் பிள்ளை அவர்கள் திருச்சிக்கு அருகிலுள்ள வேளாண் குளத்தூர் என்ற ஊரில் சபரிமுத்து பிள்ளைக்கும் ஆரோக்கியமரி அவர்களுக்கும் மகனாக 1826 ஆண்டு அக்டோபர் 11 நாள் பிறந்தார். பெற்றோர் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மதுரைக்கு தொடர்வண்டியில் செல்கையில் குளத்தூர் தொடர்வண்டி நிலையத்தில் வேதநாயகர் பிறந்தார் என்று கூறுவார்கள். வேதநாயகருடைய தாத்தாவின் பெயர் மதுர நாயகம் பிள்ளை என்பதாகும். வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தொடக்க கல்வியை தனது தந்தை சபரிமுத்து பிள்ளையிடமே கற்றார். திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த தியாகப்பிள்ளை என்பவரிடமும் பயின்றார். தமது இளமை காலத்திலேயே திருமணம், விருந்தினர் வருகை போன்ற நிகழ்வுகளை மனதில் கொண்டு நகைச்சுவை உணர்வோடு கவிதைகளை படைத்திருக்கிறார். 20 வயதிற்குள் தமிழ், ஆங்கிலம் இரு மொழிகளிலுமே புலமை பெற்று வழங்கினார். இவருக்கு ஆங்கிலம் கற்றுத்தந்த தியாகப்பிள்ளை அவர்களே இவருக்கு வேலையும் வாங்கி கொடுத்தார். 1848 ஆண்டு திருச்சிராப்பள்ளி நீதிமன்றத்தில் ஆவண காப்பாளராக பணியாற்றினார். அப்பணியில் இருக்கும்போது மேல் நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய ஒரு மொழிபெயர்ப்பு ஆவணத்தை தான் பணியாற்றிய மாவட்ட நீதிபதியிடம் ஒப்படைத்திருந்தார் வேதநாயகம். அந்த நீதிபதிக்கு பணிமாறுதல் கொடுக்கப்பட்டு அவர் வேறு இடத்திற்கு போய்விட்டார். போகும்போது வேதநாயகர் கொடுத்த மொழிபெயர்ப்பு ஆவணத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அவர் சென்ற சில வாரங்களில் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போனார். திருச்சிராப்பள்ளியில் பணியாற்றிய நீதிபதி அவர்கள் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் மொழிபெயர்ப்பு ஆவணத்தை ஒப்படைக்க தவறிவிட்டார் என்று குற்றம் சாட்டி பணி நீக்கமும் செய்தார். அதன் பிறகு சில ஆண்டுகள் போராடி தாம் குற்றவாளி அல்ல என்று நிரூபித்து அதே பணியில் சேர்ந்தார் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். தமது 25 அகவையில், அதாவது 1851 ஆண்டு காரைக்காலைச் சேர்ந்த பாப்பம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் வேதநாயகம். 1856 ஆண்டு நடத்தப்பட்ட நீதிபதி பதவிக்கான தேர்வில் 100,000+ கலந்து கொண்டனர். ஆனால் அத்தேர்வில் திவான் பகதூர் ரகுநாத ராவ், முத்துசாமி ஐயர், வேதநாயகர் என மூவர் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். அதில் வேதநாயகம் அவர்கள் முதல்வராக தேர்வு பெற்று நீதிபதி ஆனார். 1857 ஆண்டு தரங்கம்பாடி முன்சீப்பாக பதவியேற்றார். அந்த ஊரில் உரிமையியல் நீதிபதியான வேதநாயகம் பிள்ளைதான் ஆங்கிலேயர் ஆட்சியில் நீதிபதி பணிக்கு நியமிக்கப்பட்ட முதல் தமிழர், முதல் இந்தியரும் இவர்தான். அங்கு ஓராண்டு பணியாற்றிய வேதநாயகம் அவர்கள் சீர்காழிக்கு மாற்றப்பட்டார். 1860 ஆண்டு மாயூரம் நீதிபதியாக பொறுப்பேற்றார் பிள்ளை அவர்கள். அன்றிலிருந்து 13 ஆண்டுகள் மாயூரத்திலேயே பணியாற்றினார். அதனாலேயே அவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்று அழைக்கப்படலானார். நீதிபதியாக பணியாற்றிய நேரங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் இலக்கிய பணிகளில் ஈடுபட்டார். 400 கவிதைகள் இயற்றினார். இந்த கவிகளின் சிறப்பை பற்றி 56 புலவர்கள் பாராட்டி சாற்று கவி பாடினார்கள். அவர்களுள் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, வடலூர் ராமலிங்க அடிகளார், திருச்சி தியாகராய செட்டியார், சென்னை அட்டாபதானம் வீராசாமி செட்டியார் போன்றோர் அதில் முக்கியமானவர்கள். வேதநாயகரின் பாடல்கள் தாய் தந்தையரை பேணுதல், மனைவியின் சிறப்புகள், ஆசிரியர் பெருமை, சினம் தவிர்த்தல், பொறாமையில்லாத வாழ்வு போன்றவற்றை உட்பொருளாக கொண்டிருந்தன. இது மட்டுமல்லாது வாழ்க்கையின் நிலையாமை பற்றி எல்லோருக்கும் கூறி அறத்தின் வழி வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தினார் பிள்ளை அவர்கள். இன்று தூய்மை இந்தியா பற்றி அரசு பேசுகிறது. ஆனால் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னரே தூய்மையை பற்றி வேதநாயகர் சிந்தித்து செயல்பட்டார். வீடும் வீட்டை சுற்றியுள்ள இடங்களும் சுத்தமாக இருந்தால்தான் நம்முடைய நாடு தூய்மையடையும் என்று வேதநாயகர் சமுதாயத்திற்கு எடுத்துரைத்தார். பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதில் வேதநாயகம் பிள்ளை தீவிரம் காட்டினார். புதுமை பெண் பற்றி கவி வடித்த பாரதிக்கு முன்னோடி வேதநாயகம் பிள்ளை அவர்கள்தான். பெண் கல்வி, பெண்மானம், பெண்மதி மாலை போன்ற இவருடைய நூல்கள் பெண்களின் நல்வாழ்வுக்காக இயற்றப்பட்டவைகளாகும். பெண்களுக்கு கண்டிப்பாக படிப்பு வேண்டும், அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற நிலையை அறவே போக்கி பெண்களுக்குத்தான் முதலில் கல்வியை கொடுக்க வேண்டும், அப்படி கொடுக்கப்பட்டால்தான் பிள்ளைகள் அறிவார்ந்த மக்களாய் பீடு நடை போட முடியும் என்று அறிவுறுத்தினார். திருவருள் அந்தாதி, திருவருள் மாலை, சத்திய வேத கீர்த்தனை, வேத தோத்திர மாலை, சித்தாந்த சங்கிரகம், பெரிய நாயகி அம்மன் பதிகம், பொம்மை கல்யாணம் போன்ற நூல்கள் வேதநாயகரின் புகழுக்கு கட்டியம் கூறுவனவாகும். இளம் கைம்பெண்கள் விரும்பினால் மறுமணம் செய்து கொள்ள சமுதாயம் தடை போடக்கூடாது, பெண்கள் தங்கள் வாழ்க்கையை தொடர துணிச்சலான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று கூறி வந்தார் பிள்ளை அவர்கள்.
முதல் புதினம் என்று போற்றப்படுகிற பிரதாப முதலியார் சரித்திரத்திலும், அடுத்த புதினமான சுகுணசுந்தரி சரித்திரத்திலும், கதையின் தலைவிகளாக விளங்கும் ஞானம்பாளும் சுகுணசுந்தரியும் மக்கள் விரும்பும் உயர்ந்த பண்புகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மூலம் பிள்ளையவர்கள் சமுதாயத்திற்கு கூறுவது எல்லா பெண்களும் இவ்வாறு சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான். இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வசதியாக சிலம்பாட்ட கூடங்களையும் உடற்பயிற்சி மன்றங்களையும் அமைத்துக் கொடுத்தார். மயிலாடுதுறை என்ற அந்த ஊரை உளப்பூர்வமாக நேசித்தார். 1876 ஏற்பட்ட பஞ்சத்தின் போது தம் சொத்துக்களை எல்லாம் விற்று மக்களின் பசியை போக்கினார் பிள்ளையவர்கள். இதை கண்ட மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்கள், நீயே புருஷ மேரு என்று பாடல் எழுதி பாராட்டினார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்கள் தான் ஊவே சாமிநாதையரின் ஆசிரியர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. சட்டங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் இருந்தால் எங்கள் மக்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பிய வேதநாயகம் அவர்கள் சிவில் கிரிமினல் சட்டங்களை முதல் முறையாக தமிழில் மொழிபெயர்த்தார். ஆங்கில வார்த்தைகளுக்கு சரியான பிரதிபதங்கள் தமிழில் இல்லை என்று வக்கீல்கள் சொல்வது அவர்களது அறியாமையே அல்லாமல் உண்மையல்ல. இப்படி சொன்னதோடு மட்டுமல்லாது, தாமே முன்னோடியாக இருந்து நீதி நிர்வாகம் தொடர்பான சட்டங்களை சித்தாந்த சங்கிரதம் என்ற தலைப்பில் 1862 நூலாக வெளியிட்டார். சென்னை உட்பட 3 இடங்களில் உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட அதே ஆண்டில் முக்கியமான சட்டங்களை மக்களும் வழக்கறிஞர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் தமிழில் மொழிபெயர்த்தார். அதோடு அவர் நின்றுவிடவில்லை. தமிழ்நாட்டின் நீதிமன்றங்களில் தமிழ் ஆட்சி மொழியாக இருப்பதே சரி என்று அன்றே கூறினார். 1805 முதல் 1861 வரையிலான நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 1862-63 உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து 1864 வெளியிட்டார். நீதிநூல் என்ற ஒரு தொகுப்பையும் எழுதினார். தமிழக நீதித்துறை வரலாறு இவரை முதல்வராக கொண்டது என்பதே பேருண்மையாகும். ஆங்கிலேயர் ஆட்சியின் அவலங்களையும் மலிந்து கிடந்த ஊழல்களையும் பாடல்கள் வாயிலாக தோளுரித்து காட்டினார். தமிழிசை பாடல்கள் பல பாடி தமிழ் இசைக்கும் தொண்டு செய்துள்ளார். ஏறக்குறைய 190 கீர்த்தனைகளை இயற்றியிருக்கிறார். அதற்கு சர்வசமய சமரச கீர்த்தனைகள் என்று பெயரிட்டார். இறுதி காலத்தில் ஆண்டவர் மீது பாடல்களை இயற்றினார். ஆண்டவர் இயேசுவின் தாய் மரியாளை மக்கள் பல பெயர்களில் அழைத்து வழிபடுகின்றனர். வேதநாயகர் அவர்கள் மாதாவின் அருள் வேண்டி தேவமாதா அந்தாதி என்று ஒன்றை இயற்றினார். மாதாவை பெரிய நாயகி, மங்கள மாதா, பிரகாச மாதா, நம்பிக்கை மாதா, இருதய மாதா, மாதரசு மாதா, மகிமை மாதா, சலேத்து மாதா, தயை மாதா, பொறுமை மாதா, நல்ல யோசனை மாதா, பரிபூரண மாதா, நட்சத்திர மாதா, சகாய மாதா, இளைப்பாற்றி மாதா, மதுரநாயகி மாதா, சலுகை மாதா, பனி மாதா, ஜெயமாதா என்று பாடி போற்றினார். வீணை இசைக்கருவியை மீட்டுவதிலும் திறமை பெற்றவராக பிள்ளையவர்கள் விளங்கினார். நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் மயிலாடுதுறை நகராட்சியின் நியமன தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இச்சிறப்புமிக்க பணியில் பல நற்செயல்களை செய்து மக்களின் தோழராக விளங்கினார். அறநெறி நிற்றலும் நடத்தலும் நடக்க வைத்தலும் என்ற செயல்பாடுகளோடு எல்லோருக்கும் உதவுகின்ற மனப்பான்மையும் பெற்றிருந்தார் பிள்ளையவர்கள். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்கள் இறந்த பின்னர் அவருடைய பிள்ளைக்கு கணக்கர் வேலை வாங்கி தந்தார். திருவாவடுதுறை மடத்து தலைவர் சுப்பிரமணிய தேசிகரிடமிருந்து பொருளுதவி பெற்றுக் கொடுத்தும் உதவி செய்தார். பிள்ளையவர்களின் காலத்தில் நந்தனார் சரித்திரம் பாடிய பிராமண பறையன் என்று அழைக்கப்பட்ட கோபாலகிருஷ்ண பாரதிக்கு பொருளுதவி செய்து அவரை போற்றி வந்தார். சீர்காழியில் வேதநாயகர் நீதியரசராக இருந்தபோது பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அச்சமயத்தில் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் கஞ்சி தொட்டி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கினார். பழம் தமிழ் சுவடிகளை புத்தகங்களாக மொழிபெயர்த்த தமிழ் பாட்டனார் யாழ்ப்பாணத்து பெரும்புலவர் சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் புதுக்கோட்டையில் தலைமை நீதிபதியாக பணியாற்றியவர். இவர் வேதநாயகம் பிள்ளை அவர்களின் உற்ற நண்பராக இருந்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய ராமலிங்க அடிகளார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ரட்சணிய யாத்திரிகம் தந்த ஹென்றி ஆல்ஃபிரட் கிருஷ்ண பிள்ளை ஆகியோர் வேதநாயகம் பிள்ளையின் அணுக்கமான நண்பர்களாக இருந்தார்கள். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் 1889 ஜூலை 21 இயற்கை எய்தினார். தற்கால இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி அவர்கள், தயாரிப்பாளர் பிரபாகரன் அவர்கள், பேராசிரியர் சசிதா அவர்கள் என பிள்ளையவர்களின் வழித்தோன்றர்கள் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உயரிய பண்புகளுடன். முதல் நீதியரசர், சட்டத்தமிழின் தந்தை, தமிழ் புதினத்தின் தந்தை, முதன் முதலில் பெண்களுக்கு பள்ளி தந்தவர் என்ற அருஞ்செயல்களுக்கு உரிமையாளரான மாயூரம் சாமுவேல் வேதநாயகம் பிள்ளை அவர்களுக்கு உரிய மரியாதையை இந்த தமிழ் உலகும் தமிழ் கிறித்தவ உலகம் தந்திருக்கிறதா என்று எண்ணி பார்த்தால் இல்லை என்றே சொல்ல தோன்றுகிறது.
வேதநாயகம் பிள்ளை அவர்கள் காட்டிய பாதையில் நாம் பயணிப்போம். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களின் வாழ்வை போற்றுவோம். வணக்கம்.